வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ டி ஒன் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிது. அந்த அப்டேட்டோட ரிவ்யூ தான் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 weeks நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிது. ஆஃப்டர் அப்டேட் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறோம். இந்த அப்டேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஷார்ட்டாக கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி மே மந்த்து அண்டு ஏப்ரல் மந்த்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவுமே கிடையாது. பட் இப்போ கொடுத்துருக்குற இந்த ஜூன் மந்த்துக்கான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அண்டு பேட்டரி ட்ரைனிங் ஆல்ரெடி இருந்ததோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது ஸ்டாண்ட் பை டைம் வந்து அதிகமாக இருந்தது ஆல்ரெடி, இப்போ அந்த ஸ்டாண்ட் பை டைம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேட்டரி நல்லாயிருக்கா இல்லை ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, அது ரெண்டை பற்றி பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இன் பர்டிகுலராக இந்த விவோ டி ஒன் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைலோடைய 16MP செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். விவோலேருந்து கைக்கு அடக்கமாக காம்பாக்டான ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் விவோ டி ஒன் ப்ரோ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு குறைபாடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து வாட்டர் ட்ராப் நாச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டும் தான் வந்து குறைபாடான்னு நினச்சிங்கன்னா ஓகே, பட்டு அதை தவிர வேறு எதுவும் நம்ம குறைபாடாக சொல்ல முடியாது. அந்த வாட்டர் ட்ராப் நாச் வந்து நமக்கு பழைய ஃபேஷன், அதாவது அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது அவுட்டேட்டட் ஃபேஷன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டுக்கு ஒத்து வராது. ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பராகவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 21,000 உங்களுக்கு சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. பட் ஆல்ரெடி 20,000-18,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருந்த ஒரு மொபைல் தான். பட் இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு வைக்கிறாங்க. 21,000 பெஸ்ட்டு சாய்ஸ் தான். நண்பர் ஒருத்தர் கூட இப்போ 21,000 வாங்கியிருக்காரு. ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறீங்கன்னா இன்னும் பெஸ்ட் டீலாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான். ஸோ எதை வச்சு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 778G அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் போட்டு உங்களுக்கு ஒரு 20,000 மொபைல் கிடைக்குதுன்னா பெஸ்ட் சாய்ஸ் தான். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு சூப்பரான சாய்ஸு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12 அண்டு ஃபன்டச் ஓஎஸ் 12 தான் இருக்கும். ஒரு அப்டேட்டில் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 13 கிடைக்கும். ஆண்ட்ராய்ட் 13 ஒரு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நமக்கு ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது வந்து வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதாவது லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அண்டு பேட்டரி ட்ரைனிங் லைட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இஷ்யூஸும் எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என் கையில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 13.1.20 அப்படின்னு இருக்குது, 20.0 இருக்குது. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதோட ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 or 7 days வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக சின்ன சின்ன கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 6 to 7 days வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 days வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1.5 days வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான். அந்த பேட்டரி பேக்கப் நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் எனக்கு ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் இருக்குது, அந்த பேட்டரி ட்ரைனிங்கும் இருக்குது. பேட்டரி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம் எனக்கு கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அதனால் நீங்கள் யாராவது அப்டேட்ஸ் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்படியே கீப் இட் பண்ணுங்கள். அப்படியே கீப் அப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மொபைல் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் 5G நெட்ஒர்க் நல்லாவே வேலை செய்யுது, அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஸோ அதே மாதிரி கால் குவாலிட்டி, கால் கிளாரிட்டி அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதுலேயும் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. டச் ரெஸ்பான்ஸ் 90Hz பேனல் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. 120Hz கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1300 nits வரைக்கும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் இருக்குது, அதனால் சன்லைட் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த குறைபாடும் கிடையாது. ஆஃப்டர் அப்டேட் நல்லாவே இருக்குது.
ஸோ இதில் ரியர் கேமராவில் 4K 30 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிங்கனாக்கா நல்லாவே இருக்குது. 60 FPS ஆப்ஷன் கிடையாது. ஸோ 4K 30 ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிங்கனாலும் இப்போ ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி எனக்கு அந்தளவு ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் இதில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் 4K. ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இப்போ மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது ஜூன் மந்த் செக்யூரிட்டி பேட்ச்சுக்கு அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அதாவது ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் இங்கே ஃப்ரண்ட்லேயும் ஹீட் ஆகுது, பேக் சைடும் ஹீட் ஆகுது கேமராவை சுற்றி. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்ஸில் எனக்கு இந்த அளவுக்கு ஹீட்டிங் கிடையாது. லைட்டாக வார்ம் ஆகிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஜூன் மந்த் அப்டேட்டுக்கு அப்புறமா ஹீட்டிங் இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது அப்படின்னா கேமர்ஸ்க்கு ரொம்பவே பாதிப்பாக இருக்கும். நீங்கள் யாராவது ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கேம் இதில் ப்ளே பண்ணுறது கிடையாது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் கேமரா சாம்பிள்ஸ் நல்லாவே இருக்குது. செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது. செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா எச் டிடெக்ஷன் நல்லாவே இருக்குது போர்ட்ரேட் மோடில். ஸோ எதுலேயும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட்டு நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அப்டேட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ரியர் கேமராவுமே பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைடு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. மெயின் கேமராவில் எடுக்கக்கூடிய ஸ்னாப்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் மெயின் கேமராவில் எனக்கு இந்த 2x 5x ஜூம் பண்ணி எடுக்கிறது மட்டும் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக தோணலை. சம்டைம்ஸ் ஆப்ஜெக்ட் கிட்டே இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பட்டு லாங் ஷாட்டில் எடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட்டு அல்ட்ராவைட்டில் எடுத்தாலும் சரி, நீங்கள் 1x 2x 5x எப்படி எடுத்தாலும் அந்த ஷார்ப்னஸ் இமேஜோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பட் கலர் அக்யூரசி மட்டும் எனக்கு லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கே இப்போ விசிபிளாக பார்க்கும்போது தெரியும். மெயின் கேமராவில் நார்மலாக 1x ஷூட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், 5x ஒரு மாதிரி இருக்கும், 2x ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலர் அக்யூரசி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அல்ட்ராவைடில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அல்ட்ராவைடுக்கும் மெயின் கேமராவுக்கும் லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் மெயின் கேமராவிலே வந்து 1x 2x 5x டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓவராலாக இப்போ கொடுத்துருக்குற ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் எனக்கு தெரிஞ்சு அதை யாரும் அப்டேட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. சில பேர் கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த வேரியண்ட் vivo T2 Pro வரும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் ஒன்றும் டீசரிங்கானோ ஒன்றும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். 64 MP மெயின் கேமரா, நார்மலாக 16 MP ஷூட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 1x. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஸ்னாப்ஸ் பார்த்தீங்கன்னா 2x ஜூம் பண்ணி எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா 5x ஜூம் பண்ணுது. ஸோ 1x 2x இல்லை 5x எதுவாக இருந்தாலும் டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, கலர் அக்யூரசி ஓரளவுக்கு ஓகே ஆகுது. பட்டு 1x 2x 5x நம்ம ஜூம் பண்ணி எடுக்கும்போது அதில் ஒரு சில கலர் வேரியன்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 16 MP செல்ஃபி கேமரா. ஸோ ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி கேமரா விவோவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லாயிருக்கு, எஜ் டிடெக்ஷன் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு போர்ட்ரேட் எஃபெக்டில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாக்கா விவோவில் இப்போலாம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் மொபைல் நல்லாயிருக்கு. அதுலேயும் இப்போ ஜூன் மந்த் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவில் எனக்கு அதிகமான சேஞ்சஸ் எதுவும் தெரியல. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதிகமான டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல, நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் ஏதாவது இருக்கா, இல்லை நிறைகள் அதிகமாக இருக்கா, ஸோ கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா சுச்சுவேஷன்லேயும் போர்ட்ரேட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நார்மல் ஷூட்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து எதுவுமே டெலிட் பண்ணல, எல்லா ஃபோட்டோஸும் அப்படியே எடுத்தது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எந்த சுச்சுவேஷனில் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து நல்லா கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து அந்த மாஃபிங் பண்ண மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து சூப்பராகவே வருது அப்படின்னு சொல்லலாம் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும். ரியர் கேமராவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸ் 8 MP அல்ட்ராவைடு. ஸோ அந்த 8 MP அல்ட்ராவைடில் கலர்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் லைட்டாக டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ ஷூட் பண்ணிங்கனாலும் ஒரு தடவை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டைனமிக் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா மெயின் கேமராவில் ஷூட் பண்ணது. ஸோ அல்ட்ராவைடுக்கும் மெயின் கேமராவுக்கும் லைட்டான கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு மெயின் கேமரா உங்களுக்கு நார்மலாக ஷூட் பண்ணும்போது 1x எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு.
அதே வந்து ஒரு 2x 5x ஜூம் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சம்டைம்ஸ் வந்து வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்குது. ஸோ இதே செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போக்கோ X5 Pro அப்படிங்கிற மொபைலும் கிட்டத்தட்ட 19,000 சேல்ஸ் நடந்துட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அதுலேயும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸரும் சேம் ஸ்னாப்ட்ராகன் 778G தான். ஸோ சம்டைம்ஸ் 5x ஜூம் பண்ணி எடுக்கும்போது மட்டும் எனக்கு அந்த கலர் அக்யூரஸி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த 5x ஜூமிங்கில் எனக்கு ஆப்ஜெக்ட் கிட்டை வச்சு எடுக்கும்போது ஒரு மாதிரி தெரியும், லாங்லேருந்து ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு தான் செய்யுது. அதை தவிர பெருசாக குறைபாடுகள் எதுவும் இல்லை. ஜூம் பண்ணி பார்த்தாலும் இமேஜ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, எதுவும் உடையிற மாதிரிலாம் தெரில. மேக்ஸிமம் இந்த 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஓவராலாக இந்த விவோ T1 Pro ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்குது. இதுக்கு காம்படிட்டராக உங்களுக்கு ஏதாவது மொபைல் இருந்தால் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.